ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நாம் நீங்கன்னா பஸ்ஸுங்கள்ட்ட வந்து நிசை கேமில் பார்க்க போகிறோம். புது ஃபோர்ஸ் ட்ராவல்ஸ் இந்த ட்ராவலர் மூடு தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ப்ரோ, எனக்கு வந்து ஒரு ட்ராவலர் வேன் மூடு வந்து போடுங்க ப்ரோ, அதுவும் நல்லா டிஸ்கோலைட் இருக்க மாதிரி போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த மூடு. அதேமாதிரி இந்த மூடை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை வந்து நம்ம எப்படி கேமில் ஆட் பண்ணணும்னு சொல்லி ஃபுல்லாக வீடியோ இருக்குது. அதெல்லாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டச் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன்ல வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, இதில் என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, இதில் டிஸ்கோ லைட்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த லைட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிட்டு இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி ஃபுல்லாக வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பாருங்கள், இதில் பாருங்கள், உள்ளே வந்து டிஸ்கோ லைட்லாம் இதே மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன், அதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். அதோட இதில் என்ன ஒரு இன்னொரு இதுனால், நம்ம வந்து நார்மலாக இது வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இல்லை, வேறு வெப்சைட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அதில் எப்படி போய் டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன், அதில் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் வந்து புதுசாக நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டச் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன்ல வச்சுருங்க. ஃப்ரெண்டோட வியூலாம் பாருங்கள், நிறைய லைட்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபோர்ஸ் ட்ராவலர் வேன் மூடு தான். இருக்கிற இன்டீரியர் வியூ, எக்ஸ்டீரியர் வியூ எல்லாமே ஃபுல்லாக காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேபின் வியூவில் உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் காமிக்கும், ஃபுல்லாக இப்படி தான் கொடுத்துருக்காங்க, நீட்டாக இருக்குது. இந்த மோடு வந்து யார் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா ஹரி விட்ஸ், அவங்க தான் இந்த மோடு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்கள், உள்ளே இருக்க இன்டீரியர் வியூலாம் ஃபுல்லாக இப்படி தான் கொடுத்துருக்காங்க. கலர் லைட் செட்டிங்ஸ்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. அதேமாதிரி எக்ஸ்டீரியர் வியூ ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள், நம்மளோட எக்ஸ்டீரியர் வியூ வந்து ஃபுல்லுமே இவ்வளோ தான். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதை ட்ரைவ் பண்ணி காமிக்கிறேன், ஸ்பீடோமீட்டரெல்லாம் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்டேரிங்லாம் ஒரு ரீலான வண்டியில் கொடுத்துருக்க மாதிரி அப்படியே மரக்கட்டையில் ரெடி பண்ண மாதிரியே கொடுத்துருக்காங்க. நான் வந்து இப்போ வந்து நம்மளோட ரேஸ் எப்படியும் செக் பண்ண முடியல, ரேஸ் வந்து கரெக்டாக ஃபுல்லாக மீட்டர்லாம் ஒர்க் ஆகுது. நம்ம வாங்க வண்டி எடுத்துகிட்டு ரைட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லுமே எல்லாம் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதேமாதிரி இது வந்து டவுன்லோட் பண்ணுறது வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், அதனால் ஃபுல்லாக பாருங்கள். பாருங்கள், ஸ்பீடு வந்து எப்படின்னா பொறுமையாக தான் ரன் ஆகுது. ரன் ஆகிறப்ப நம்ம ஸ்பீடு போகுது, ஆனால் நமக்கு வந்து இங்கே உள்ளேருந்து பார்த்தோம்னா இன்டர்வியூ கேபின் வியூவிலேருந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஸ்பீடு போகிற மாதிரி தெரியல. பாருங்கள், ஸ்பீடா மீட்டர் 120 டச் ஆச்சு, அதனால் நமக்கு ஸ்பீடு போகிற மாதிரியே தெரியல, அப்படியே பொறுமையாக போகிற மாதிரி போகுது. நல்லா ஃபுல்லாக கண்ட்ரோலாக இருக்க மாதிரி இருக்குது வண்டி. நிறைய பேர் வந்து நம்ம ஃபோர் ஸ்டார்ஸ் வேன் ட்ராவலர் வேன் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து மறக்காமல் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நான் இது வந்து டவுன்லோட் பண்ணுறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு வீடியோ சொல்லியிருக்கேன், அதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னாவே போதும், வந்து டவுன்லோட் ஆகிரும். வாங்க, இதில் என்னென்ன அனிமேஷன் கீ கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஃபஸ்ட் அனிமேஷன் கீ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளோட பேக் சைடில் வந்தீங்கன்னா பாருங்கள், டோரை தான் ஓப்பன் ஆகும், இதுதான் ஃபஸ்ட் அனிமேஷன் கீயாக கொடுத்துருக்காங்க. இதில் செகண்ட் அனிமேஷன் கீ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உள்ளே இருக்கிறதுல பாருங்கள் சைடில் கொஞ்சம் உங்களுக்கு தெரியுமானு தெரியல, நம்மளோட சைடு ஜன்னல்லாம் இருக்குல்ல, ஜன்னல் வந்து ஓப்பன் ஆகிற க்ளோஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து உள்ளே வந்து ஒரு டிவி ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், இந்த ஃபோர்ஸ் அந்த வேனோட ஃபோட்டோ மாதிரி கொடுத்துருக்காங்க. மூணாவது அப்டேட்டாக அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிஸ்கோ லைட் தாங்க கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தால் நம்மளோட டிஸ்கோ லைட் தான். பாருங்கள், எவ்வளோ தூரம் லைட் வந்து எஃபெக்ட் காமிக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். எஃபெக்ட் வந்து இப்படி தான் இருக்குது. நான் வந்து நைட் வியூவிலையும் வச்சு இதை வந்து காமிக்கிறேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். எக்ஸ்ட்ரா பாருங்கள், நமக்கு வந்து பேக்கில் வந்து எமர்ஜென்சி டோர் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நம்மளோட கேம் டோர், நம்மளோட கேமில் இருக்கிற பஸ்ஸோட டோர் ஓப்பன் பண்ணோம்னா பாருங்கள், நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து டோர் உள்ளே போகிற டோர் தான் ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி அந்த சீட்டும் பாருங்கள் மடித்து உள்ளே ரியலாக இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் அப்டேட்டுமே இவ்வளோ தான். அடுத்து வாங்க நைட் வியூவில் இருக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீ வந்து நம்ம வந்து நைட் வியூவில் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். லைட்டோட செட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்கு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம லைட் ஆன் பண்ணிக்கலாம், ரெண்டாவது ஹெட்லாம்ப் ஆன் பண்ணிக்கலாம், மூணாவது நம்ம ஒரு பார்க்கிங் லைட் போட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கிங் லைட் போட்டோடனே எல்லாம் கலர் கலர் லைட்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், சுற்றி முத்தியும் எக்ஸ்ட்ரா வந்து நம்மளோட வைப்பர் ஆன் பண்ணிக்கலாம். செகண்ட் வைப்பர் ஃபுல்லாக ஆன் பண்ணிட்டு நம்ம மூணாவது அனிமேஷன் கீ ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பாருங்கள் டிஸ்கோ லைட்லாம் ஓப்பன் ஆகும். ப்ளஸ் வந்து நம்மளோட டோரும் ஓப்பன் பண்ணிக்கங்க, ஃபுல்லாக தெரியும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு நைட் வியூ. இதில் வச்சு நான் சும்மா ஒரு சுற்றினா ட்ரை பண்ணி காமிச்சிட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். இது டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வாங்க எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க், டச் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சேனல் தான் வரும். டிஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒன்றா பாருங்கள், உங்களுக்கு மோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த மோர் ஆப்ஷன் டச் பண்ணி மூணு லிங்க் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அது மோடுக்கானது, லிவரிக்கானது, டெம்ப்ளேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மோடுக்கான லிங்க் டச் பண்ணி நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறோம். லிங்க் டச் பண்ணினா உங்களுக்கு வந்து பாருங்கள் வெப்சைட்டில் உள்ளே போகும். இது வந்து இவங்க இந்த இவங்க சேனலுக்காக தனியாக ஒரு வெப்சைட்டு. இதில் வந்து நீங்கள் நார்மலாக அந்த நடு இடத்துல அந்த 26 ட்ராவலர் மோடுன் இருக்குல்ல, அந்த இடத்துல சும்மா டச் பண்ணிங்கனாவே போதும், லோட் ஆகும், செகண்ட் பேஜில் உள்ளே வந்துடும். உள்ளே வந்தோடனே
இதில் ஒரு சின்ன இது என்னென்னா, பாஸ்வேர்டு வந்து உங்கள் சேனலில் கொடுத்துருப்பாங்க, வீடியோட கடைசியில் கொடுத்துருப்பாங்க பாஸ்வேர்டு. அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டை போட்டு உங்களுக்கு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் மோட்ஸில் உள்ள வந்துடும். பாருங்கள் அதில் க்ரியேட் டவுன்லோட் லிங்க்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை டச் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு பேக் வந்துங்க, அதில் பாருங்கள் உங்களுக்கு டைம் ஓடும், டைம் ஓட கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க, அப்படி தான் வந்து நெக்ஸ்ட் பேஜ் போகும். இது டைம் ஓடி முடித்தோடனே உங்களுக்கு பாருங்கள் செகண்ட் பேஜில் வந்தோடனே பாருங்கள் ஸ்டார்ட் டவுன்லோட் சொல்லி கீழே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு டச் பண்ணவே போதும், ஃபஸ்ட்டு பேக் வந்துங்க, தானாகவே பாருங்கள் டவுன்லோடு ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம இஜெட் டச்சோல் போட்டு இப்படி அப்படி அக்செப்ட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இஜெட் டச்சோல் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே பாருங்கள் உங்களுக்கு டவுன்லோட் சொன்ன ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் டச் பண்ணிக்கிங்க. உள்ளே வந்தோடனே பாருங்கள் அந்த மோடு அந்த டவுன்லோட் பண்ணதுக்கான ஃபைலு உங்களுக்கு பாருங்கள் தனியாக இருக்கும், FHV21 அப்படின்னு சொல்லி லோ என்னோட மோடுன்ற சொல்லியிருக்கோம். அதை டச் பண்ணி நீங்கள் எக்ஸட் இயர் இல்லைன்னா எக்ஸட் வாட்ச் நேம் ரெண்டில் எதுனாலும் கொடுத்துக்கலாம். நான் எக்ஸட் வாட்ச் நேம் கொடுத்துக்கிறேன். எக்ஸட் ஆனோடனே ஃபோல்டர் பாருங்கள் தனியாக வந்திருக்கும், ஏன்னா நான் வந்து தெளவு தேவையில்ல இதில் வந்தோன்னா ஃபோல்டராக சொல்லி கொடுத்துருப்பாங்க, மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். அதை டச் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டர் தான் அதே அந்த மோடு. அதை லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் காப்பி இல்லைனா கட் ரெண்டில் எதுனாலும் கொடுத்துக்குங்க. நான் வந்து காப்பி கொடுத்துக்கிறேன். காப்பி கொடுத்துட்டு ஒரு ஸ்டெப் பேக் வரதுக்கு பாருங்கள் மேலே ஏரோ ஐக்கான் ஏரோ ஐக்கான் கொடுத்துங்க. திருப்பி இன்னொரு ஸ்டெப் பேக் வரதுக்கு பாருங்கள் மேலே இன்னொரு ஏரோ ஐக்கான், அந்த ஏரோ ஐக்கான் டச் பண்ணிக்கிங்க. அதில் பஸ்ஸின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனில் உள்ளே வந்துட்டு மோட்ஸ்ன்னு சொல்லி மேலே ஃபஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க, மோட்ஸ் ஆப்ஷன் டச் பண்ணிக்கிங்க. உள்ளே வந்து கீழே பாருங்கள் பேஸ்ட் ஐக்கான் இருக்கும், பேஸ்ட் ஐக்கன் டச் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் அந்த மோடு வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணுறது. இது வந்து நிறைய பேர் இந்த வெப்சைட்டில் உள்ளே போய்ட்டு வாங்க பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னீங்க, அதுக்காக தான் அந்த வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இந்த மோடு வந்து ஃபுல்லுமே டெவலப் பண்ணுறது. முடிஞ்சளவுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் வந்து புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, அப்படின்னா தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். நாம் வந்து நிறைய மோடு அப்டேட் பண்ணி தான் இருக்கோம். வீட்டிலலாம் சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.